ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்குன்னா, யாருக்குன்றதை விட கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ஜெனரேஷனில் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம்னா ஏர் ஃபால். இந்த ஏர் ஃபாலை தவிர்க்கிறது எப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படின்னா, நீங்கள் டெய்லி குளிக்காடாது, குளிங்க, அண்ட் உங்களுடைய ஹேரை வந்து ரொம்ப ப்ராப்பராக வாஷ் பண்ணுங்கள், ரொம்ப அழுத்தி தேய்க்கிறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மசாஜ் பண்ணுற ஃபீலோட அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் எடுக்கிறது மட்டும்தான் ஹேர் வாஷு. ஸோ நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உங்களுடைய முடியை வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஷாம்பு சூஸ் பண்ணும்போது சல்ஃபேட்டும் அண்டு சிலிகான் இதெல்லாம் இல்லாத ஒரு ஷாம்புவாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சல்ஃபேட் அண்டு சிலிகான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேருக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கும் ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாத ஒரு ஷாம்புவாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஹேர் வந்து ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். அண்ட் உங்களுடைய கோம்பு சீப்பை தலை வறண்டும் போது ரொம்ப ஹார்ஷாக வறண்டாதீங்க, கொஞ்சம் ஜென்டலாக ரொம்ப பொறுமையாக எடுத்து பக்குவமாக நீங்கள் வறண்டிங்கன்னா உங்களுடைய வந்து முடி வந்து வேரோடு பிடுங்கிட்டு வராது, ஓகேங்களா? அண்டு ஏர் ட்ரையர் யூஸ் பண்ணலைங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர், ஒரு மீடியமான டெம்பரேச்சரில் வச்சு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஹை டெம்பரேச்சர் வச்சிங்கன்னா உங்கள் மண்டையில் இருக்கிற ஸ்கின் ஸ்போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு உங்களுடைய ஏர் வந்து ஃபால் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது கூட நிறைய வந்து இதுவாக இருக்கலாம் உங்களுடைய ஏர் ஃபாலுக்கு. அண்டு இது மந்த்லி டுவைஸ் ஆர் த்ரீ, மந்த்லி ஒரு ஃபோர் டைம்ஸுக்கு, ஃபோர் டைம்ஸ் சொன்னால் மந்த்லி ஒரு த்ரீ டைம்ஸுக்கு வந்து உங்களுடைய ஹெட்டு வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா அதில் வெயின்ஸுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக இருந்து அது அந்த ரத்த ஓட்டம் வந்து உங்களுடைய ஏர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பை ஃபுட்டு சாப்பிட்றதுனாலையும் நிறைய உங்களுடைய ஏர் வந்து க்ரோத் ஆகும். ஸோ நீங்கள் வந்து தயிர் சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஒரு சில பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா வந்து உங்களுக்கு வந்து ஏர் க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ பண்ணுறேன், ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள். சப்போஸ் பிடிக்கலாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வர ஃப்யூச்சரில் நான் வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்டு அது மட்டும் இல்லாமல் யாருக்குனா முடி கொட்டுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குனா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பக்கத்தில் வர பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.